லியோ படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸ்லாம் ஓவர்சீஸ்லேயே எதிர்பார்த்த அளவுக்கும் தாண்டி அதிகப்படியான டிக்கெட்ஸ்லாம் செயலாக்கிக்கிட்டு இருக்கு. அப்போது லியோ படத்துடைய ஹோம் ஸ்டேட் தமிழ்நாடில் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் லியோ படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை பற்றின சில நியூஸ் வந்திருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். சில பேர் விஜயோடைய லியோ பற்றின நியூஸையே தான் இந்த சேனலில் போட்டுட்ருக்கீங்க, ஸோ செவனேனு விஜய் சேனல்னு நேம் மாற்றிக்கோங்கடான்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நான் ரெண்டு விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஒன்று, லியோ படத்தை பற்றின அப்டேட்ஸ் எக்கச்சக்கமாக வரதால் அதை பற்றி வீடியோவை தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேனே தவிர லியோ படத்துக்கு நான் ஒன்றும் சொம்பு தூக்க கிடையாது. ரெண்டாவது, இந்த சேனலில் லியோ பற்றின அப்டேட் மட்டும்தான் வருதுன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னா, சலாறு ரிலீஸ் தேதியை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், சந்திரமுகி டூ ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன், விடாமுயற்சி ஷூட்டிங் தேதியை வச்சு வீடியோ பண்ணேன், எஸ்கே 23 அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு ஒரு வீடியோ பண்ணேன், வனகான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வீடியோவாக பண்ணேன், மார்க் ஆண்டனி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயத்த நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். லியோ படத்தோட ஏரியா வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லிஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். சென்னை சிட்டியில் தயாரிப்பாளரே ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு, செங்கல்பட்டில் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, இங்கே இருக்க மல்டிப்ளெக்ஸஸில் தயாரிப்பாளரே ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு, மதுரை ராமநாதபுரம் ரீஜியனில் சுஷ்மா சினி ஆர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் கந்தசாமி ஆர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, திருச்சி தஞ்சாவூர் ரீஜியனில் நாராயணசாமி ரிலீஸ் பண்ணுறாரு, சேலம்லையும் சவுத் ஆர்காட் அண்ட் நார்த் ஆர்காட் இந்த மூணு ரீஜியன்லையும் ஃபைவ் ஸ்டார் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, திருநெல்வேலி கன்னியாகுமரி ரீஜியனில் ஸ்ரீ சாய் கம்பைன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ரீஜினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் சினிமாவில் தமிழகத்தில் மட்டுமே அதிக ஷேர் கொடுத்த டாப் 3 மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் PS1 100 crore ஷேர் கொடுத்துருக்கு, செகண்ட் பிளேஸில் ஜெயிலர் 95 crore ஷேர் கொடுத்துருக்கு, தேர்ட் பிளேஸில் விக்ரம் 93 crore ஷேர் கொடுத்துருக்கு. இந்த மூணு படங்களும் தியேட்ரிக்கல் ரைட்ஸ்லாம் டீசெண்டான அளவுக்கு தாங்க செயலாகிச்சு, பட் கலெக்ஷன் ஒன்றுத்துக்கு ஒன்று சலச்சிக்காமல் வசூல் வேட்டையாயிடுச்சு. பட் லியோ பொறுத்தளவுக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ்லேயே ரொம்ப ஹைப்பாக பொன்னியின் செல்வன் பார்ட்டு 1 ஷேரை விட அதிகப்படியான ரைட்ஸ்க்கு தமிழகத்தில் விற்றுருக்காங்க. அப்போது தமிழ் சினிமாவில் முதல் 100 crore ஷேர் கொடுத்த மூவினா அது PS1, ஆனால் முதல் 100 crore தியேட்ரிக்கல் ரைட்ஸை ரீச் பண்ண மூவின்னு பார்த்தா அது லியோ தான். குறிப்பாக திருச்சி தஞ்சாவூர் இந்த ரீஜனில் மட்டுமே 12 crore அதிகமாக லியோ படத்தை செல் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஜனில் மட்டுமே அதிக ரைட்ஸ்க்கு போனால் டாப் 5 மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தா ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே லியோ தான் இருக்குது 12 crore, செகண்ட் பிளேஸில் பிகில் 9.5 crore, தேர்டு பிளேஸில் சர்க்கார் 8.6 crore, ஃபோர்த்து பிளேஸில் வாரிசு 8.3 crore, ஃபிஃப்த்து பிளேஸில் வலிமை 7.5 crore. அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் ரீஜனில் மட்டுமே லியோ 20 crore அதிகமான வசூல் பண்ணால் தான் அங்கே ஹிட் ஆகும். லியோ படத்தை October 3 சென்சருக்கு அனுப்புகிறாங்கன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது முடிஞ்சோன்னா படத்துக்கான ப்ரொமோஷனாக ஃபுல் ஃபெஜ்டாக லியோ டீம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.